அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவலை பார்த்துட்டு வரோம். கரலா கட்டை தோப்பு காரணம், இதை தொடர்ந்து நம்ம வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்டுகளை பற்றியும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து அரிய வகை ஒரு மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மூலிகையை வள்ளலார் வந்து ஏன் வலியுறுத்துகிறார், அதற்கான பயன்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம மருத்துவ குறிப்பு எதை பார்க்குறோம்னா, கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை எல்லாம் அதானா அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவீங்க. ஆனால் அதோடைய ரகசியம் தெரிஞ்சால் அதோட பயன்பாடை விடவே மாட்டீங்க. சரி, கரிசலாங்கண்ணி யார் அதிகமாக வலியுறுத்துறா அப்படின்னா, வள்ளலார். வள்ளலார் கூட ஒரு 10 வருஷம் நீங்கள் சீடனாக இருந்து அவர் விட்டு விலகும் பொழுது, ஐயா எனக்கு ஏதாவது ரகசிய குறிப்பு கொடுங்கன்னு சொன்னால், கரிசலாங்கண்ணியே விடாத. 10 வருஷம் கூட வந்தவருக்கு என்ன சொல்கிறாரு, கரிசலாங்கண்ணியே விடாத, அதை பயன்படுத்து, மக்களை பயன்படுத்த சொல்லு, இதுதான் என் அறிவுரை அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு கரிசலாங்கண்ணியில் அவ்வளோ பவர் இருக்குது. சரி, இந்த கரிசலாங்கண்ணி தான் நம்ம உடலுக்கு தேவையான பாஸ்பரஸ், அயன், கால்சியம். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் என்ன சொல்கிறார், கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கால்சியம் சாப்பிடுங்க. எலும்புலாம் பிரச்சனை இருக்குது, பாஸ்பரஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை சாப்பிடுங்க, ஒரு மாத்திரையை சாப்பிடுங்க. கால்சியம், அயன் குறையுது, அயனுக்கு ஒரு மாத்திரை. ஆனால் இந்த மூணும் நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பாஸ்பரஸ் இருந்தால் எவ்வளோ கால்சியம் இருக்குமோ, எவ்வளோ கால்சியம் இருந்தால் எவ்வளோ அயன் இருக்குமோ, இந்த மூணையும் முறைப்படி தன்னிட்ட தக்க வச்சு நமக்காக முளைச்ச ஒரு கீரை தான் என்னது, கரிசலாங்கண்ணி. அப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரை நம்ம சாப்பிட்டா ஃபஸ்ட்டு உள்ளுறுப்பில் லிவர் தான் பலமடையும், லிவரில் உள்ள குறைபாடுகள் தீரும். இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதுனால பாஸ்பரஸ், கால்சியம், அயன் மூணு இருக்கிறதுனால எலும்பு மஜ்ஜைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். லிவர் அருமையாக வேலை செய்கிறதுனால உங்களோட ஆரோக்கியம் மேம்படும், கட்டிகள் கொப்பளங்கள் வராது. 500 வேலைகளை செய்யுது லிவர். அதற்கு ஊட்டச்சத்து ஏதாவது கொடுக்குறோமா, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் அதை கெடுப்போம், எதை, அந்த லிவரை நம்ம துன்புறுத்துவோம். இப்படி ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறதுனால, வறுத்த பொருள்லாம் நைட்டு சாப்பிட்றதுனால, ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளை சாப்பிட்றதுனால, கெட்டுப்போன பொருளை திருப்பி சூடு பண்ணி சாப்பிட்றதுனால, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால, அன்டைம் நிறைய உணவு சாப்பிட்றதுனால, பதப்படுத்திய உணவுகள் சாப்பிட்றதுனால, எப்போ பார்த்தாலும் எரிச்சல் அடைகிறதுனால, போதைப்பொருளில் சாராயம் அந்த மாதிரி திரவங்களை குடிக்கிறதுனால, இதிலெல்லாம் எது பாதிக்கப்படுது, லிவர் பாதிக்கப்படுது. அப்போ இந்த லிவருக்கு என்ன நம்ம செய்கிறோம், ஒன்றுமே செய்யலை, தொந்தரவு தான் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் அடுத்தது. ஆனால் கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் அந்த லிவர் ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சள், சரி, அதில் 2 வகை இருக்குது. வெள்ளையை வந்து ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்துகிறாங்க, மஞ்சள் கரிசனால் லிவருக்கு ரொம்ப நல்லது, ரெண்டுமே நல்லது தான், ஈக்குவல். அதனால் மஞ்சளை வந்து அது ஹேருக்கு பயன்படுத்தும் பொழுது வெள்ளையை பயன்படுத்துவீங்க, உள் உறுப்புக்கு மஞ்சள் எடுத்துங்க. ஓகே, அந்த மஞ்சள் கரிசனால் எப்படி சாப்பிட்ணுன்னா, 25 இலை எடுத்துங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு போட்டு அம்மியில் அரைங்க, இல்லை மிக்சியில் அரைங்க, அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அதில் முடிஞ்சால் பால் கலந்துக்கலாம், இல்லை தேன் கலந்து தண்ணி கலந்து குடிச்சிடலாம், அவ்வளோதான் சார். எல்லாமே சத்து தானே, ஃபில்டர் பண்ணி என்ன பண்ண போறீங்க, ஃபில்டர் பண்ணால் உங்கள் இஷ்டம். ஸோ 25 இலை 10 மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம், இதை அரைச்சி நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம். பாலில் கலக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த ஒரு சூப் ஜூஸ் இதை 15 நாள் சாப்பிடுங்க, இல்லை 21 நாள் டெய்லி சாப்பிடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. இல்லை கீரை நிறைய இருக்குன்னா நீங்கள் சமையல் பண்ணி கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ எளிமையான முறை எது, இதுதான். ஸோ கரிசலாங்கண்ணி நீங்கள் பயன்படுத்தினா எலும்பு மஜ்ஜைகள் பலப்படும், லிவர் ஆரோக்கியமாக இருக்கும். லிவர் நல்லா இருந்தாலே கிட்னி நல்லாயிருக்கும். எப்பவுமே கிட்னி நல்லா வச்சுக்கணும், யாரை முதல்ல நல்லா வச்சுக்கணும், லிவரை. எடுத்தவொடனே கிட்னி நீங்கள் பாதுகாக்கவே முடியாது, ஏன்னா கிட்னிக்கு வந்து ரொம்ப ஃபைன் குவாலிட்டி டாக்ஸின்ஸும் அது கிளியர் பண்ணும். முதல்ல உள்ள டாக்ஸின்ஸ் யார், பாடியில் உள்ள விஷத்தெல்லாம் கிளியர் பண்ணுறது யார், லிவர். நீங்கள் கெட்டு போன பொருளை சாப்பிட்டீங்கன்னா லிவர் தான் அதை சரி பண்ணணும். ஒரு லெமனை சாப்பிட்றீங்க, அந்த லெமன் வந்து புளிக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அதை பார்த்தவொடனே எச்சி ஊறுதா, அது யார் செய்கிறது, லிவர். பிரியாணி வாசனை அருமையாக இருக்குது, உங்கள்கிட்ட எச்சி ஊறுது, யார் செய்கிறது, லிவர். உங்களை சாப்பிட்றதுக்கு தகுதி அவங்கள மாற்றுது. எச்சி ஊறுதுன்னா என்ன அர்த்தம், நீ சாப்பிடு, நான் சீக்கிரம் செரிமானம் பண்ணால் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதனால் லிவர் 500 வேலைக்கு மேலே செய்து உடம்புல கட்டிகள் கொப்பளங்கள் அதுக்கெல்லாம் காரணம் லிவர். உடல் கருப்பாகுது, ஒரு லிமிட்டை தாண்டி கருப்பாகுது, அதுக்கும் யார் காரணம், லிவர்.
மாதிரி லிவருக்கான காரணம் நோய்க்கு காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியல சார், கரசலாங்கண்ணி சாப்பிட்டே இருங்க. சரியா போச்சு. மினிமம் 21 நாள் சாப்பிடுங்க, இல்லை 15 நாள் சாப்பிடுங்க, வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க. இதுதான் முறை. இதை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து நம்ம கடலாக்கட்டை பயிற்சி தொடர்ந்து வந்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறப்பாக வாழணும். நன்றி.